ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். இன்றைக்கி பேச போகிற விஷயம், நல்லா பழகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, காதல்னு சொன்னால் வேண்டான்னு சொல்கிறாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை பார்க்குற புது வீவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நல்லா பேசுகிறாங்க, லவ்வை சொன்னால் வேண்டான்னு சொல்கிறாங்க. நல்ல கேள்விதான். இதில் லவ்வை சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அவங்க ஒருவேளை காதலை பற்றி நல்ல புரிதலோடு இருந்திருப்பாங்களோ, அப்படியும் நம்ம புரிஞ்சிக்கலாம். காதல்னா இப்படி தான், அது ஒரு வலி, அது ஒரு வேதனை. அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அது சந்தோஷம். வலியும் வேதனையும் 100% கிடச்சிரும், ஆனால் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ காதல் அப்படினாலே பெரிய யோசனை, பெரிய திங்கிங், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த வகையில் அவங்கள பாராட்டலாம். ஏன்னா இந்த புரிதலோடு இருக்கிற அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டு கொடுக்கலாம். இந்த புரிதலோட காதலை தவிர்த்திருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதுவே அந்த புரிதல் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காதல்னா வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம். ஏன்னா காதலிச்சா அதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒருத்தருக்கே கட்டுப்பட்டு இருக்கணும், ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்காது. மறைஞ்சி மறைஞ்சி ஒளிஞ்சி ஒளிஞ்சி வாழணும், திருட்டுத்தனமாக சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ எதுக்கு இதெல்லாம்? ஃப்ரெண்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஃப்ராங்காக எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதனால் கூட அவர்கள் இப்படி சொல்லலாம். அதே அவர்கள் இப்படியும் நினைக்கலாம், லவ்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், அதுக்காக அந்த காதலை பண்ணணும். சப்போஸ் அது பண்ண முடியாமல் போச்சுன்னா மிகப்பெரிய வலி, அது சக்ஸஸ் அடையாமல் போச்சுன்னா மிகப்பெரிய வேதனை. அது தேவையே இல்லை. காதலிச்சு என்ன பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் அப்படின்னா அன்பாக இருக்கலாம், நெருங்கி பழகலாம். சப்போஸ் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துருந்தால் ஒரு வேளை நெருங்கி பழகலாம், எல்லாமும் இருந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அன்பாக இருந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவே பிரிஞ்சிக்கலாம், எந்த வலியும் இல்லை, வருத்தமும் இல்லை அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ இதில் எந்த ரகம் அவங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பேசும்போதும் பழகும்போதும் உங்களுக்கு தான் அது தெரியும். அதனால் நல்லா பேசுகிறாங்கங்கிறதுக்காக காதலை சொல்லிட முடியாது. நல்லா பேசுகிறது அப்படிங்கிறது காதலுக்கான தகுதி இல்லை, நல்லா பழகிறாங்க அப்படிங்கிறதும் காதலுக்கான தகுதி அல்ல. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். காதலுங்கிறது ஒரு வாழ்க்கைக்கான முன்னோட்டம் தான், வாழ்க்கையினுடைய முதல் பகுதி தான். அதுக்காக அதை போய் நம்ம வந்து நல்லா பழகிறவங்கக்கிட்டேயும் நல்லா பேசுகிறவங்கக்கிட்டையும் வச்சிட முடியாது. அது வேறொரு விதமான வாழ்க்கை, அது ஒரு அர்ப்பணிப்பு. அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அங்கே காதலுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை புரிஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எதுக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்கள பாராட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போய் காதலை சொல்லணும்? காதலுக்கு நட்பும் ஒரு அடிப்படை தேவை தான், ஒரு ஆரம்ப நிலை தான். ஏன்னா நட்பில் இருந்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் காதலிப்பது நல்ல விஷயம். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க நட்பில் கூட ஆரம்பிக்கலாம் இல்லை. எடுத்த உடனே நீ காதலை சொல்கிற, ஆனால் நான் காதலை வேறு மாதிரி பார்க்குறேன், எடுத்த உடனே என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, உன்னோட பேசணும், பழகணும், வாழ்ந்து பார்க்கணும், அப்போ தான் நீ சரியான ஆளா அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு காதலிக்க ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்க முடியும். அதனால் கூட நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம் என்று கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். உடனே அழகாக பார்த்து மயங்கி விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு மேலே வர்றதுக்கு பதிலாக பொறுத்திருந்தோம் அப்படின்னா அவங்களும் என்ன முடிவெடுக்கிறாங்க, நமக்கும் என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கேன் நான். எப்படின்னா எடுத்த உடனே ஒரு காதலில் போயிடாமல் அந்த அழகை பார்த்து மயங்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா,
அந்த மாதிரி அழகை பார்த்து மயங்கி ஒரு காதலுக்குள்ளே போயிடாமல் ஒரு நட்பாக பழகலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறமும் அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க கேரக்டர் பிடிச்சிருக்கு, அவங்களுடைய பேக்ரவுண்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமும் திருமணத்திற்கான அறிகுறிகளாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் காதலை சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சொல்கிற ஒரு விஷயம், மேக்சிமம் தப்பு வர வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என்ன ஏதுன்னே புரியாமல் அழகாக இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக காதலை சொல்லிடுறது அப்படிங்கிறது தப்பில் தான் முடியுது எல்லாருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிக்கிறது. அதனால் காதலை சொன்னால் கூட, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டுங்க, அவங்களோட நல்ல நட்பை வைங்க. நீங்கள் அவங்கள காதலிக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி அவங்களுக்கும் காதலிக்கணும் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு காதல் வர தோணணும். அப்படி தோணினா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கும் ஒரு ஜாலியாக பழகிறதுக்கும் எதுக்கு காதலை பயன்படுத்தணும்? அதுக்கு நட்புங்கிற ஒரு விஷயமே இருக்குல்ல, அப்படியே பழகிக்கலாமே. நட்பில் தான் எல்லாமே சுதந்திரம் இல்லையா? ரெண்டு பேர் விருப்பப்பட்டால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் காதலில் வாழ்கிற வாழ்க்கையை நட்பிலேயே இருக்க முடியும். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க நம்மளை நம்புவாங்க, அவங்க நம்பி நம்மக்கிட்ட வருவாங்க, அது மூலமாக நம்ம அவங்கள பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த தவறான எண்ணத்தோட காதலை ஒரு தவறான கீயாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்க விரும்புகிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.